பிஜேபி கூட்டணி ரொம்ப திணறிட்டு இருக்குது, கூட்டணிக்கு ஆளே வரல, எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாம தேமுதிக பாமக இவங்களும் மீண்டும் பிஜேபியோட சேரப்போற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்குது. பிஜேபி கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன நேரத்துல திடுதப்புன்னு சரத்குமார் வந்து தன்னுடைய கட்சியவே வந்து பிஜேபியில இணைச்சுக்கிட்டார். ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பிஜேபிக்கு வந்திருக்குதுன்னு சொல்றாங்க, எப்படி பார்க்கறீங்க? ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய இலக்கும் நோக்கமும் என்னவாக இருக்கும்னா, சட்டமன்றத்துக்கு போகணும், பாராளுமன்றத்துக்கு போகணும். அங்க போய் தான் சார்ந்த தன் பகுதி மக்களுக்கு பேசி என்னென்ன வேணுமோ அதை செய்யணும், செய்யாத பட்சத்துல கேள்விகள் கேட்கணும். அதுக்கே நீ போல, அதை விட உனக்கு என்ன கட்சி வல்ல. இவர் எதுக்கெல்லாம் போயிருக்காரு பாருங்கண்ணே, இல்ல நாங்க வந்து ஒரு சமூக நீதி கட்சி, எங்க கொள்கையை வந்து இடஒதுக்கீடு எல்லாம் நாங்க கேக்குறோம், பத்திர சேவை இடஒதுக்கீடு யார் தராங்களோ அவங்களோட போகணும்னு சொல்றாரு. இடஒதுக்கீடு பேசுற ராமதாஸ் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலாமா? இவங்க வந்து எந்த சமுதாயத்தை வச்சு கட்சி நடத்தி பிழைக்கிறாங்களோ அந்த சமுதாயமான வன்னியர் மக்கள் வந்து அதிக அளவுல வசிக்கும் பகுதியான அரியலூர் மாவட்டத்துல 16 மீத்தேன் கிணறுகளை வந்து ரெடியா வச்சிருக்காங்க. பாமகவை ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க பாப்போம். பாஜக பாமக என்பது பணத்துக்காகவும் பதவிக்காகவுமான கட்சின்னு நான் சொல்றேன். எல்லா வன்னியருக்கும் வாழ்வாதாரம் வேணும்னு கேட்கிறேன். எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்றேன். நல்ல காத்த சுவாசிக்கணும் சொல்றேன். நல்ல உணவை சாப்பிடணும்னு சொல்றேன். அதுக்கு அன்புமணிய முதலமைச்சராகுங்கன்னு சொல்றோம். இந்த காடு வெட்டி குரு அவர்கள் இருக்க வரைக்கும் இந்த வன்னியர் இனத்துக்கு உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஸ்டேஜில பேசினதை தவறன இந்த காதல், அவனை வெட்டுவேன் இவனை வெட்டுவேன், நீ அவனோட வானம் இவனோட, அதை தாண்டி வேற என்ன பண்ணியிருக்காரு? இந்த வன்னியர் சமுதாயம் வந்து பாவம் ஒண்ணுமே தெரியலண்ணே. ஆனா இன்னைக்கு நிறைய பசங்க கஷ்டப்படுறானுங்க, வேலை வாய்ப்பே கிடையாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரசை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். அண்ணா வணக்கம். பிஜேபி கூட்டணி ரொம்ப திணறிட்டு இருக்குது, கூட்டணிக்கு ஆளே வரல, எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. வாசன் மட்டும்தான் வந்திருக்கிறாரு, வேற யாருமே வரல. ஏசி சண்முகம், பச்சமத்து, தேவநாதன் யாதவெல்லாம் வந்து ஒரு கட்சியே கிடையாது. அவ்வளோதான், பிஜேபி கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன நேரத்தில் திடுதப்புன்னு சரத்குமார் வந்து தன்னுடைய கட்சியவே வந்து பிஜேபியில் இணைச்சிக்கிட்டார். அது இல்லாமல் தேமுதிக பாமக இவங்களும் மீண்டும் பிஜேபியோட சேரப்போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்குது. டிடிவிக்கும் ஓபிஎஸுக்கும் 4 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பேசி முடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பிஜேபிக்கு வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? சரத்குமார் போயிட்டு பாஜக கூட சேர்ந்ததுலாம் பாஜக ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு எப்படின்னு சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் அது ஒரு கட்சி தானே, 10 பேர் கூட கிடையாது அந்த கட்சியில். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, ஜி கே வாசன், ஏசி சண்முகம், இவர் பாரிவேந்தர் பச்சமுத்து, அதான் இவங்கெல்லாம் ஒரு வந்து பிசினஸ் மேனு சொன்னீங்க. அது போல சரத்குமார் வந்து ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவ்வளவுதான், நடிகருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். என்ன நடிகருக்கு உண்டான செல்வாக்குங்கிறது வேறு, அதெல்லாம் வாக்குகள்லாம் மாறுமானா? மாறாது. ரஜினிகாந்த், கமலஹாசனை விட இவரு சரத்குமார் தான் பெரிய அப்பாட்டக்கிறானே. ஆனா அவங்களுக்கு வந்து நாடார் ஓட்டு இருக்குது, தென் மாநிலத்துல வாங்க, தென் மாவட்டத்துக்கு வாங்க, அப்படியே டெரர்ன்னு சொன்னாங்க. டெரரா இருந்தா இத்தனை வருஷம் வந்து கட்சி நடத்தினாருல்ல. நீ நான் என்ன சொல்றேன், மத்த இடத்துல வந்து ஜெயிக்க வேணாம்ப்பா, டெபாசிட் கூட வாங்க வேணாம். நீ சொல்லக்கூடிய அந்த வந்து நாடார் சமூகம் வந்து அதிகமாக உள்ள இடத்துல நீ எத்தனை ஓட்டு வாங்கியிருக்க? தனியா நிக்கலையே, கூட்டணியில தோத்து போயிருக்காரு. அப்ப இது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதை வந்து காமெடியா ஒரு இதுல சொல்லலாம், வார்த்தையில சொல்லலாம். நேற்று அந்த வந்து கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன், நான் பேசுனதை நான் கேட்டேன். சரத்குமார் வந்து அவருடைய மனைவி கிட்ட 2 நான் கேட்டேன், பாஜக போயிடலாமான்னு கேட்டேன். அதுக்கு வந்து என் பொண்டாட்டி சொன்னாங்க, சரிங்க, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கட்சியை இணைச்சிட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு சரத்குமார். அது போல நானும் என் பொண்டாட்டிட்ட கேட்டிருந்துருக்கணும், சமத்துவ மக்கள் கட்சியில நான் போய் சேரலாமா அப்படின்னு என் பொண்டாட்டிட்ட கேட்டுட்டு நான் போயிருந்துருக்கணும். 17 வருஷம் போச்சு, நான் கேட்காம போயிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது ஒரு நியாயமான கோரிக்கை. சரத்குமார் எல்லாம் ஒரு பெரிய சீரியஸாவே எடுத்துக்க கூடாதுமே.
ரம்மிங்கிறது பல குடும்பங்களை சீரடிச்ச, இப்பவும் சீரடிச்சிட்டு இருக்க நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கொடூரமான ஒரு விளையாட்டு. முந்தானத்து கூட ஒரு பிசின ஒரு பிசி போலீஸ் காவலர் வந்து இதுல வந்து அதிக அளவுல பணத்தை இழந்துட்டுன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அதுக்கு போய் காசை வாங்கிக்கிட்டு அந்த வந்து ரம்மி நிறுவனத்தினுடைய விளம்பரத்துல நடிச்சவன் தான் அந்த சரத்குமார். ஸோ இவனெல்லாம் ஒரு பெரிய ஆளா எடுத்துக்க வேணான்னு நான் சொல்லுவேன். ஆனா தேமுதிக பாமக வேல்யூபுல்லான பார்ட்டி தானே. தேமுதிக வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விஜயகாந்த் இறந்துருக்கிறாரு அனுதாப ஓட்டு விழுன்னு வராதுன்னு நீங்க பாருங்க, கண்டிப்பா வராது. விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதர், அது அவருக்கு உண்டான செல்வாக்கு, அதுல மாற்று கருத்தே இல்ல. அவர் உயிரோட இருக்கும் பொழுதே அந்த கட்சிக்கான செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. அதாவது விஜயகாந்துக்கான செல்வாக்கு குறையல, ஒரு கட்சிக்கான செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. பெரிய அளவுல வந்து பெரிய அளவுல வாக்கு சதவீதம் கிடையாது. அதை வந்து அவர் உயிரோட இருக்கும் பொழுதே நடந்த எலெக்ஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நம்ம ஸ்டேட்ல வந்து ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் கண்டிப்பா நடக்க போறது இல்லை. அடுத்தது வாங்க பாமக. பாமகவை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் விரிவா பேசணும். ஆனா பாமக ரொம்ப வட மாவட்டங்கள்ல ரொம்ப செல்வாக்குள்ள கட்சி அப்படிலாம் சொல்றாங்க தானே. சரி, நான் செல்வாக்குள்ள கட்சி தானே, ஏன் அன்புமணி தோத்தாரு தர்மபுரியில? கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருச்சு. எப்படி தோத்தாரா? நான் என்ன கேக்குறேன், ரிசல்ட் என்ன? அடுத்தது இப்ப பாமக வந்து முன்னாடி இருந்த வாக்கு சதவீதம்னா இப்ப உள்ள வாக்கு சதவீதம் 5% இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, அதை வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னொன்னு பாமக இப்ப உள்ள பேர் என்ன தமிழ்நாட்டுல, அது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு சாதிய கட்சி, அது ஒரு வந்து வன்முறையை வந்து தூண்டக்கூடிய கட்சி அப்படிங்கிற பேர் தான் இப்ப வரைக்கும் உண்டு. இது வந்து கடந்த கால நிகழ்வுகள் சொல்லியிருக்கு, நான் சொல்லல, கடந்த கால நிகழ்வுகள் சொல்லியிருக்கு. இப்ப பாமகவுக்கு வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணுமா, அதிமுக கூட்டணி வைக்கணுமாங்கிற கொள்கைலாம் ஒன்றும் கிடையாது. எவன் அதிகமா தரோம்னா அவன் பக்கம் போகணும். இது இன்னைக்கு மட்டும் கிடையாது, இத்தனை ஆண்டு காலமா ராமதாஸ் வந்து யாராரு கூட எல்லாம் வந்து கூட்டணி வச்சாருன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். மாத்தி மாத்தி வச்சாரு கூட்டணி வச்சு. இல்ல, நாங்க வந்து ஒரு சமூக நீதி கட்சி, எங்க கொள்கையை வந்து இடஒதுக்கீடு எல்லாம் நாங்க கேக்குறோம், பத்திர சேவை இடஒதுக்கீடு யார் தராங்களோ அவங்களோட போகணும்னு சொல்றாரு. இடஒதுக்கீடு பேசுற ராமதாஸ் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலாமா, அதுக்கு தகுதி இருக்கா? நான் கேக்குறேன்னு ராமதாஸ பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. இவங்க பேச்சும் கொள்கையும் ஒரு மாதிரி இருக்கும், இவங்களுடைய செயல்பாடுகளும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா தேர்தல் நேரங்கள்ல இவர்களுடைய செயல்பாடுகள் இவங்க பேச்சுக்கும் இவங்களுடைய வந்து கொள்கைக்குமே ரொம்ப எதிரானதா இருக்கும். இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாதிரி. எப்படி நான் சொல்றேன் கேளுங்க, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கணும். ஆமா, அன்புமணி எதிர்த்தாரு இல்ல, சுற்றுச்சூழலை பாதிக்குது தமிழ்நாட்டு. அன்புமணி எழுத்த, அதாவது இந்த அன்புமணி அந்த திட்டங்களை எதிர்த்த லட்சணத்தை இப்ப நான் சொல்றேன். நான் சொல்றேன், மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனும் இன்னைய வரைக்கும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் வந்து எந்த அரசாங்கம்? யாரு? பாஜக ஒன்றிய அரசு. நீ அவங்க கூட தானே கூட்டணி வைக்க போற, இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருந்த, இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சியில இருந்த. ஒண்ணு, இவங்க வந்து எந்த சமுதாயத்தை வச்சு கட்சி நடத்தி பிழைக்கிறாங்களோ அந்த சமுதாயமான வன்னியர் மக்கள் வந்து அதிக அளவுல வசிக்கும் பகுதியான அரியலூர் மாவட்டத்துல 16 மீத்தேன் கிணறுகளை வந்து ரெடியா வச்சிருக்காங்க. பாமகவை ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க பாப்போம். இல்ல, ஆனா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. எங்க தெரிவிச்சாங்க? ஏதாவது 1-2 போராட்டங்கள் பேரளவுல இருந்திருக்கும், இல்லைன்னா மக்கள் பண்ணுவாங்க. அங்க இவங்க போய் ஒரு 4 பேர் நின்றுட்டு மைக்க வாங்கிக்கிட்டு இவங்க பண்ண மாதிரி ஒரு பில்டப் காட்ட வேண்டியது. ஆனா டெல்டா பகுதியில எல்லாம் தீவிரமா போராட்டம் நடக்குதுன்னு செஞ்சது எங்க? சரி, அப்படி நீங்க தீவிரமா செஞ்சிருந்தா பாஜக கூட எந்த அருகையில நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்க? நான் இதெல்லாம் நானா பேசல, அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதியில வாழக்கூடிய வன்னியர் மக்களினுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ள குமுறலையும் நான் கேட்டு பேசிட்டு இருக்கேன். விசாரிச்சுதான் பேசுறீங்க? விசாரிச்சு பேசுறேன், அவங்க தான் ஒருத்தன பேசுறேன். இந்த இன்னொன்னு அடுத்தது, தமிழ் மொழிக்காக நாங்க தான் எல்லாமே செய்வோம். ஆமாங்க, தமிழ் குடிதாங்கி தானே. யாரு தமிழ் குடிதாங்கி? ராமதாஸ் வந்து தமிழ் குடிதாங்கியா? அட தன்னான, ஒரு டிராமா ஒண்ணு பண்ணாங்க இந்த மாதிரி வந்து கடைக்கு வெளியே வைக்கக்கூடிய போர்டுகள்ல தமிழ்ல தான் பெயர் வைக்கணும்னு சொல்லி. ஆமா, அவரு தான் தொடங்கி வச்சாரு. தொடங்கி வச்ச லட்சணத்தை நான் சொல்றேன், இந்த பாஜக அன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கும் பேருக்கும் சமஸ்கிருதத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கானே, பெயிண்ட் அடிக்க தயாரா இருக்கான். அதை வைக்காத நிறைய மாநிலங்கள்ல ஒத்துக்காத, அதாவது ஒத்துக்காத மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கான். நிதியே கொடுக்கலதான், கேரளால ஃபண்டே கொடுக்கல. இது அப்படிப்பட்ட பாஜக கூட கூட்டணி வச்சவர் இந்த ராமதாசும் அன்புமணி ராமதாசும். புரியுதா? அப்ப ஒரு பேச்சு, இப்ப ஒரு பேச்சு. அடுத்தது இடஒதுக்கீடு, நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி. இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் இருக்காங்களே, அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு ராஜீவ் கோஸ்வாமின்னு ஒருத்தன் போயிட்டு டீ குளிக்கிறான். மண்டல் கமிஷன் வந்த போது டீ குளிச்சு அவன் யாருன்னு சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவன். இப்ப சமீபத்துல பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுத்த இடஒதுக்கீடு எதிர்த்து போராட்டங்கள்லாம் செஞ்சாங்க. அந்த சமயத்துல வந்து அவனுடைய அப்பா வந்து த பிரிண்ட்ங்கிற ஒரு வந்து பத்திரிகைக்கு வந்து பேட்டி தர்றாரு. என் மகனுக்கு பதிலாக அவங்க அம்மா அங்கேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒன்று, அடுத்தது
இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடபிள்யூஎஸ்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு கொடுத்தாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீடு உயர்சாதி ஏழைகள், உயர்சாதி ஏழைகள் அவர்களுக்கான இடஒதுக்கீடு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் என் மகனுக்கு வந்து ஆத்மா சாந்தி அடைச்சிச்சுன்னா அந்த ஆள் பேசினாரு. அவங்க வந்து யாரும் சொல்லி தெரிய தேவையில்ல. பாஜக இன்னும் சொல்ல போனா இவர்களுக்கான கட்சி பாஜக. இடபிள்யூஎஸ் அதிகமா பிராமணர்களுக்கு போகுது, அதாவது பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கிற, பார்ப்பனியத்துக்காக பார்ப்பனியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி பாஜக. அப்படிப்பட்ட பாஜக கூட தானே நீ போய் கூட்டணி வைக்கிற. ஆனா பார்ப்பனர்களை கண்டிச்சு எல்லாம் பேசிருக்கிறாங்கல்ல, பேசி என்ன பிரயோஜனம்? அதான் சொல்றேன்னே, பேச்சுக்கள் ஒரு மாதிரியாக இருக்கும், செயல்பாடுகள் ஒரு மாதிரியாக இருக்கும். எலெக்ஷன் வந்துட்டா பொட்டி வேணும், எலெக்ஷன் வந்துட்டா பதவி வேணும். அதற்காக எப்படியும் மாற, அதற்காக எப்படியும் மாறக்கூடியவர்கள் ராமதாசோ அன்புமணி ராமதாசோ. நான் சொல்றேன், நான் சொல்றது டேட்டாவோட சொல்றேன், இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? சரி, இவ்வளவுலாம் ஏன்னா இன்னொரு விஷயத்துக்கு வரணும் இல்ல. ஆனா சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து அவங்க, சரி, சுற்றுச்சூழல் காத்த லட்சணத்தை இப்ப நான் சொல்றேன்னு. அரியலூர்ல சுற்றுச்சூழலுக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பெருமளவுல பாதிப்பா இருக்கக்கூடியது வந்து எதுன்னு உலகத்துக்கே தெரியும். சிமெண்ட் ஃபேக்டரியா? ஆமா, சிமெண்ட் ஃபேக்டரி. சிமெண்ட் ஃபேக்டரி எதிர்த்து இவங்க ஏன் ஒண்ணும் பண்ணல? தொழில் வளர்ச்சியை பாதிக்க கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல சுற்றுச்சூழலை இவங்க தான் பாதுகாக்கிறாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனா நீர் குளம் ஏரிகள் இதெல்லாம் வந்து தூர்வார போறோம், பாதுகாக்க. எத்தனை நீர் குளத்தை வந்து தூர்வாரி இருக்காங்க? இப்ப இப்ப சமீபத்துல அன்புமணி சோழர்களுடைய ஏரிகள் காப்பாற்ற போறேன் சொன்னாங்க. அன்புமணி, சரியான காமெடி நன்னி காமெடி. ராஜேந்திர சோழன் ஒருத்தர் இருந்தாராம் இல்ல, அது அதை நான் பார்த்ததும் இல்ல, அந்த பெருமை எனக்கு தேவையும் இல்ல. ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து இந்த உலகத்தையே கட்டி ஆண்டதுனால எனக்கு வந்து சோறு கிடைக்க போறது இல்லை. அதான் உண்மை, நான் அப்படிப்பட்டேன். ராஜேந்திர சோழன் வந்து எங்கேயோ ஒரு இடத்த போனாராம், ஒரு இடத்த பிடிச்சாராம், போர்ல வென்றாராம். கங்கை கொண்ட வீரன், அதனால கங்கை கொண்ட சோழபுரம் அவர் தான் உருவாக்குனாரு. இல்ல அதுவும் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கட்டு. அப்ப கங்கையில இருந்து தண்ணியை கொண்டு வந்து இங்க பொன்னேரிங்கிற ஒரு இடத்துல வந்து கொட்டி கலந்தாராம். இந்த அன்புமணி இப்ப என்ன பண்றாரு, காமெடியான நீங்க சொன்னதை சொல்றேன், சோழர் பாசன திட்டத்தோட காமெடியை சொல்றேன். இந்த அன்புமணி வந்து இங்க இருந்து பிளைட்ல போய் கங்கையில வந்து தண்ணி வாங்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பொன்னேரியில அந்த அங்க அங்க உள்ள அந்த பகுதி மக்கள் வந்து என்ன மண் எடுத்திருப்பாங்களே அங்க குட்டை குட்டையா இருக்கும் பாருங்க, அந்த குட்டையில போய் ஊத்துறாரு. சரி, ஏரியில தண்ணி இல்லாம இருந்திருக்கும், குட்டையில தண்ணி இருந்தது, அதை வந்து சீர் பண்ணியில ஊத்தணும். அதை வந்து நான் சீர் பண்ணியோ இல்ல வந்து நீர்த்தக்கங்கள் செஞ்சோ அதற்கான முன்னெடுப்புகள் இடத்துல செய்யணும். கவர்மெண்ட் தானே செய்யணும், இல்லைன்னா கவர்மெண்ட் செய்ய வை, செய்ய செய்யறது கேளு. அதுக்கான போராட்டத்தை முன்னாடி ஒரு ஒரு வந்து டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு கேப்பை மாட்டிட்டு டாங்கு புக்குன்னு வந்து நடந்து வந்தா விவரம் தெரியாது அப்பாவி மக்கள் உன் கூட வந்துட்டா சோழர் நீர் நீர்ப்பாசனத்தை திட்டத்தை நீ தான் வந்து நான் மீட்டெடுத்தேன் எப்படி சொல்ல? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே செய்யலையே. இல்ல, என்ன இருந்தாலும் சின்னையா நம்ம ஏரியா வந்தாரு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. சின்னையா வர்றதுனால என்ன பிரயோஜனம் அந்த ஏரியாவுக்கு? வேலை வாய்ப்பு கிடைக்குமா? அன்புமணி அங்க போனதுனால வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா? என்எல்சியில வந்து வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்லதானே செய்யறாரு. நல்ல கேள்வி. என்எல்சியில 10 வருஷமா தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாதுன்னு, அது வட இந்தியாவில இருந்து இப்ப வராங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து கையகப்படுத்தப்பட்ட தமிழர்களினுடைய நிலங்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை பெருமளவில். இதெல்லாம் யார் செய்யறா? இழப்பீடு வேணும்னு தானே அவர் கேக்குற. இல்ல, இதெல்லாம் யார் செய்யறா? ஒன்றிய அரசு. நீ இழப்பீடு வேணும்னு யார்ட்ட கேக்குற? ஒன்றிய அரசு தான் கேக்குற. அப்புறம் அவங்களே போய் நிக்கிற கூட்டணி கேக்குற? வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? பாராளுமன்றத்துல ராஜ்யசபாவில அண்டர் பெர்ஃபார்மர்ல இருக்காரு, அண்டர் பெர்ஃபார்மர்ல. ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் பல வேலைகள் இருப்பாரு, அதனால நாடாளுமன்றம் போயிருக்க முடியும். ஐயா, மக்கள் சார்பா தானே போறீங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய இலக்கும் நோக்கமும் என்னவாக இருக்கும்னா சட்டமன்றத்துக்கு போகணும், பாராளுமன்றத்துக்கு போகணும். அங்க போய் தான் சார்ந்த தன் பகுதி மக்களுக்கு பேசி என்னென்ன வேணுமோ அதை செய்யணும், செய்யாத பட்சத்துல கேள்விகள் கேட்கணும். அதுக்கே நீ போல, அதை விட உனக்கு என்ன வேலை கட்சி வேலை இருக்கு? ஒண்ணு. ஆனா இவர் எதுக்கெல்லாம் போயிருக்காரு பாருங்கண்ணே, வெக்க கேடு கொடுமை. நீங்க முஸ்லீம்ஸை கூட விட்டுருங்க, விட்டுருங்க முஸ்லீம்ஸை கூட விட்டுருங்க. இவங்க அப்பாவுக்கு தானே தமிழ் குடித்தாங்கன்னு பேரு, அதாவது ஈழத்தமிழர்களுக்கு நம்ம இந்தியாவில குடியுரிமை இல்லைன்னு சொல்ற சட்டத்துக்கு கையெழுத்து போட போயிருக்காருன்னு அந்த அன்புமணி கையெழுத்து போட போயிருக்காரு. இல்ல, அது கலந்துகிட்ட கூட்டணி தர்மம், அதனால கலந்துகிட்டோம்னு சொல்றாங்க. கூட்டணி தர்மத்துக்காக என்ன வளம் செய்யலாமா? இப்ப கூட்டணி தர்மத்துக்காக நீ சொல்ற வன்னியர் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தா அப்பயும் நீங்க போட்டாலும் போடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு பொட்டி தானே முக்கியம். அப்ப அதை ஒத்துக்கலாமா? இல்ல, தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு அதனால பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு வந்து பாதிப்பு இல்லைன்னு வச்சுக்கோ, ஈழத்தமிழர்களுக்கு. ஆனா ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ந்து போராடக்கூடிய கட்சி தானே பாமக. அதான் சொன்ன, ஒரு பக்கமும் நாங்க தாண்டா வேணும்னு கேட்போம், போராடுவோம். ஆனா இன்னொரு பக்கம் நாங்க போய் அவன் கூட நின்றுகிட்டு இருப்போம். சொல்றது புரியுதானே? பச்சையா சொல்றேனே, என் அண்ணன் வீட்டுல திருடனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நான் கேட்பேன், ஆனா திருடன் கூட போய் நிற்பேன். அப்ப நான் அவ்வளவு பெரிய அயோக்கியன்?
ஆனா அது அரசியல் ராஜதந்திரம் தான சொல்றாங்க. இது என்ன நான் கேக்குறேன், அயோக்கியத்தனம் என்பது ராஜதந்திரமா? ராமதாஸ் அவர்களே, அயோக்கியத்தனம் என்பது ராஜதந்திரமா? ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், மீத்தி அதுக்காக பேசுனீங்க, ஆனா இன்னைக்கு அந்த பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க. அடுத்தது இடஒதுக்கீட்டுக்காக பேசுனீங்க, இடஒதுக்கீடே கூடாதுன்னு சொன்ன பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிறீங்க. அடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசுனீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பே கூடாதுன்னு சொல்றேன் பாஜக. இல்ல ஆனா நாங்க சேர்ந்த பிறகு அதை செய்ய வைப்போம், பிரஷர் கொடுப்போம். எத்தனை வருஷம் நான் கேக்குறேன், ஒரு 50 வருஷம் கொடுப்பீங்களா பிரஷர் கொடுப்பீங்களா? இல்ல ஒரு 10 ஆண்டுகள் முயற்சி செஞ்சிருக்கோம், பலமா இல்ல, இப்ப பலமா இருந்தா செய்வோம். சரி, அப்படி என்ன முயற்சி செஞ்சீங்க? 2011 நடந்த மக்கள் கணக்கெடுப்பு தொகை இருக்குல்ல, அது இன்னொரு விதத்துல வந்து சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லலாம். ஆமா, எனச்சுதான் செஞ்சாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு, எனச்சுதான் செஞ்சாங்க. அது 2014 வந்து பாஜக வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. அமைச்சர் பதவி வாய்ப்பு இருக்குது, அதை பேசிக்கிட்டு வந்துருச்சா? பாமக என்பது பணத்துக்காகவும் பதவிக்காகவுமான கட்சின்னு நான் சொல்றேன். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் என்பவர்கள் தங்களுடைய பதவிகளுக்காக போராடக்கூடிய அரசியல் ஆட்கள்னு சொல்றேன், தலைவர்கள் கூட சொல்ல மாட்டேன், அரசியல் ஆட்கள்னு சொல்றேன். ஏங்க, ஒரு வன்னியருக்கு பதவி கிடைக்கிறதுல உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, வன்னியர் ஒரு வன்னியருக்கு கிடைச்சா போதுமான, எல்லா வன்னியருக்கும் வாழ்வாதாரம் வேணும்னு கேக்குறேன், எல்லா வன்னியருக்கும் வாழ்வாதாரம் வேணும்னு கேக்குறேன், எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்றேன், நல்ல காத்த சுவாசிக்கணும்னு சொல்றேன், நல்ல உணவை சாப்பிடணும்னு சொல்றேன். அதுக்கு அன்புமணியை முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்றோம். எம்மா இப்பவே வந்து ஒரு இப்பவே ஏதோ கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல இருந்து பாக்குறப்ப டால்பின் தெரியுதுங்கிறாரு. முதலமைச்சர் எல்லாம் ஆக்கிட்டோம்னா சொல்ல வேணாம், வேணும் திமிங்கலமே தெரியுதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் தேவையான சரி, நீ இதெல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனங்க. ஆனா வந்து ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த நடவடிக்கை குறித்து நீங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பசுமை தாயகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை அன்புமணி தொடங்கி இன்னைக்கு அவருடைய மனைவி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து மராத்தான் எல்லாம் நடத்துறாங்க, பச்சை கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து ப்ரோக்ராம் பண்றாங்க, மரம் செடியெல்லாம் நடணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, மழை பெய்வதற்கு மரங்கள் உதவும்லாம் சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான நடவடிக்கை தானே? செம்ம காமெடின பசுமை தாயகம்னு அமைப்பு நீங்க வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக வந்து நடத்துறங்கிற பேர்ல பச்சை கலர் சட்டை போட்டு ஓடுனா பாதுகாத்துலாமா? சுற்றுச்சூழலுக்காக பசுமை தாயகம் நான் இத பெருசா பண்ணிருக்கேன், அந்த நீர்நிலைகளை வந்து மீட்டெடுத்திருக்கேன், இந்த வந்து இந்த இடத்துல வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போக விடாம அந்த இடங்களை நான் மாத்திருக்கேன், பாஜகவை துரத்தி அடிச்சிருக்கேன், சொல்ல சொல்லுங்க பாப்போம். நாங்க விழிப்புணர்வு மட்டும் செய்யறோம், அந்த பாஜக கூட போய் கூட்டணி வச்சுட்டு விழிப்புணர்வு செஞ்சு என்ன பிரயோஜனம் கேக்குறேன். இதுதான் பிள்ளைய கிள்ளியும் விடுறது, தொட்டில ஆட்டியும் விடுறது, அந்த கதை அந்த கதை. அடுத்தது இன்னொரு கதை ஒண்ணு சொல்றாங்கண்ணா, நீங்க வந்து கட்சிக்காரங்களதான் சொல்றாங்க, இந்த பசுமை தாயகம்ங்கிற அமைப்பு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரீன் பீஸ்ங்கிற ஒரு வந்து என்ஜிஓ கிட்ட வந்து ஃபண்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி வந்து என்ஜிஓக்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, அதாவது கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரிகள் வந்து விவசாயிகளுக்காக போராடிடக்கூடாது, அதற்கு விவசாயிகளை காப்பாற்றுங்கிற பேர்ல நம்ம ஆளுங்க அங்கே இருக்கணும், அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஃபண்டு கொடுப்பாங்க. இல்லை, அதை காடு வெட்டி குரு அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாருல, நாங்கள் தான் இங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் பின்னாடி மக்கள் எங்கள் வன்னியர் மக்கள் போய்கிட்டு இருந்தாங்க, அதை தடுத்து நிறுத்து சமூகத்தை பாதுகாத்தது நாங்க தான் அவர் பொதுமடையில பேசியிருக்காரு. சரி, காடு வெட்டி குரு இந்த சமூகத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல. காடு வெட்டி குரு என்ன பண்ணியிருக்காரு? மேடையில வந்து ரொம்ப போல்டா ரொம்ப வாய்ஸ் அவடாலா பேசுனதை தவிர வேற என்ன பண்ணிருக்காரு? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், சிமெண்ட் ஃபேக்டரினால அவங்கள ஏகப்பட்ட வன்னியர்களுக்கு பாதிப்பு இருக்கு, அரியலூரே நாசமாயிருச்சு, விவசாயம் பாதிச்சிருக்குது, விவசாயம் பாதிப்படைஞ்சிருச்சு, மாசு ஒரே மாசு. அவங்களை எதிர்த்து காடு வெட்டி குரு ஒரு வாரத்தை பேசியிருக்காரா? சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாம் உடைத்து விடுவேன், துரத்தி அடிப்பேன், என் சமுதாய மக்களை நாசப்படுத்தக்கூடிய இந்த சிமெண்ட் ஃபேக்டரிகளை ஓட விடுவேன், அவங்க கிட்ட வாய்ஸ் ஓடல காமிச்சிருக்காரா? அங்க இருந்துதான் வண்டியே வருமான, செலவுக்கு காசி அங்க இருந்தா வருமா? இதெல்லாம் மறக்க முடியுமா? கட்சிக்காரன் சொல்றது, பாமக கட்சிக்காரன் சொல்றது, அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றது, உளவுத்துறை சொல்றது, ரிப்போர்ட் உளவுத்துறை சொல்றது, எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? சரி, காடு வெட்டி குரு வந்து 2 முறை எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு, ஒண்ணு வந்து ஆண்டிமடம், இன்னொன்னு ஜெயங்கொண்டம். வருவோம் ஆண்டிமடத்துல ஜெயிக்கிறதுக்கு ரகசியமா சிவசங்கருடைய உதவி தேவைப்படுது. ஆமா, திமுக இன்னைக்கு வந்து மந்திரியாக இருக்கக்கூடிய சிவசங்கருடைய உதவி தேவைப்படுது, எஸ்எஸ்ஓட உதவி தேவைப்படுது மறைமுகமா. அடுத்தது ஜெயங்கொண்டத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு திருமாவளவனுடைய உதவி தேவைப்படுது. கூட்டணியில இருந்தாங்க, பிரச்சாரத்துக்கு வந்தார், இது ஒரு தப்பா? ஏத்துக்கிறேன். திருமாவளவன் அவர்களை வந்து தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு காடு வெட்டி குருவை அழைச்சிட்டு போய்
அங்க உள்ள மக்கள் கிட்ட ஓட்டு கேக்குறாரு. ஆமா சரி சரியா கூட்டு போய் கேட்டாரு. கேட்டாரு சரி. அப்படிப்பட்ட மக்களுக்கு எதிராக ஏன் திரும்பினீங்க? அன்னைக்கு ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் திருமாவளவன் இனிச்சாரா? ஒருத்தன் கேட்பானா மாட்டானா? புத்தி உள்ளவன் கேட்பானா மாட்டானா? அன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்காக உங்களைய ஒவ்வொரு தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கும் கூட்டிட்டு பிரச்சாரம் பண்ணாரு. அன்னைக்கு அவர் கூட போனீங்களே, அன்னைக்கு அவர் இந்த சாதின்னு தெரியலையா? அன்னைக்கு அங்க போய் கையெழுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்கும் பொழுது அந்த மக்கள் என்ன சாதின்னு தெரியலையா? ஆனா மேடைக்கு மேடம் பேச வேண்டியது. ஒன்ற காட்டுல கூட்டுவா, என்ற காட்டுல கூட்டுவோ, மோதி பாத்துக்குவோம், வாடா ஒன்னா வாழலாம்னு கேட்டா நீ என்கிட்ட பொண்ணை கேட்கிற, பொண்ணை கேட்டா வெட்டுவேன். ஓ, ஆணும் பொண்ணுங்கிறது கல்யாணம் பண்றது தானே, அதுதானே இயற்கையின் சாராம்சம். காடு வெட்டி கூற அவர்களை பத்தியே நான் கேட்கிறேன், யார வேற யாராவது வேணாம். இந்த காடு வெட்டி கூற அவர்கள் இருக்க வரைக்கும் இந்த வன்னியர் இனத்து உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஸ்டேஜில் பேசுனதை தவறனேன், இந்த காதல் அவனை வெட்டுவேன் இவனை வெட்டுவேன், இந்த நீ அவனோட வா நான் இவனோட, அதை தாண்டி வேற என்ன பண்ணியிருக்காரு? இல்ல ஆனா ஆரம்பத்துல எல்லாம் அதெல்லாம் அங்கீகரிச்சாரு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, கோயிலுக்கு கூட்டு போனாரு. இருக்கலாம் சரி, கோயிலுக்குள்ள வந்து இந்த அலித் மக்களை கூட்டு போனாருன்னு சொல்றாங்க. அந்த மக்களை உள்ள போக கூடாதுன்னு தடுத்தது யாரு? அது முன்னாடி கூட்டு போனா இப்போதான் தடுக்கிறது எல்லாம் செய்யறாங்க. இப்ப தலித் மக்களை காடு வெட்டி கூற அவர்கள் தான் மாதிரி வந்து கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போனாருன்னு சொல்றாங்க. நான் ஏத்துக்கிறேன், வரவே இருக்கிறேன். அந்த மக்கள் அங்க போக கூடாம யார் வச்சிருந்தா? நீங்க தானே வச்சிருந்தீங்க, சொல்லுங்க நீ தானே வச்சிருந்தீங்க. அப்ப அத தானே அவர் செஞ்சாரு. நாமதான் நாம அந்த மக்கள் அப்படி கோவிலுக்குள்ள விடாம வச்சிருந்தங்கிறதுக்காகவே நாமெல்லாம் வெட்கப்படுதுன்னு சொல்லுவேன். நாம செஞ்ச பாவத்துக்கு நம்ம பரிகாரம் தெரிவிட்டோம். அவ்வளவுதான், நோய் வந்தது அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒவ்வொரு மேடைக்கு மேட நீ வா பாத்துக்கலாம், நான் தான் அதுன்னு சொல்றதுல நீங்க நீங்க நீ அப்படி ஒரு வேலையை செஞ்சிருந்தாலும் அது பலன் இல்ல, புரோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன். இல்ல அப்படி பேசும்போது இளைஞர்கள் வந்து அப்படி, அதுதானே பாவனே, சத்தியமா சொல்றானே, இந்த வன்னியர் சமுதாயம் வந்து பாவம்னு ஒண்ணுமே தெரிலனே. ஆனா இன்னைக்கும் நிறைய பசங்க கஷ்டப்படுறானுங்கண்ணே, வேலை வாய்ப்பே கிடையாதுன்னு. இல்ல எனக்கு அது புரியல, தமிழ்நாட்டுல பிற பகுதிகள்லாம் கொங்கு பெல்ட் எல்லாம் இவ்வளவு டெவலப் ஆயிருக்குது. நிறைய பகுதிகள் வந்து நீங்க சொல்லலாம், கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், இது வரைக்கும் கூட நாமக்கல் வரைக்கும் கூட பெரிய வளர்ச்சி இருக்குது. இந்த பக்கமும் போனோன்னா அவங்களுக்கு வந்து தூத்துக்குடி, நெல்லை, மதுரை, திருச்சி, இப்படியான வளர்ச்சிகள்லாம் இருக்குது. ஏன் வட தமிழர்கள் இன்னைக்கு குடிசைகளே அதிகமாக இருக்கிற போது வட தமிழகமாக இருக்கு இல்லையா, என்ன காரணம்? பாமக தானே காரணம். ஏன்னா அவர் இடஒதுக்கீடுக்கு எதிராக, அதாவது இடஒதுக்கீடு வேணும்னு பேசிட்டு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக கூட கூட்டணி வைக்கிறது. நாங்கள் தமிழ் மொழிக்கானவர்கள், தமிழை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் சொல்லிட்டு அந்த தமிழுக்கு எதிராக பல வேலைகளை செய்யக்கூடிய பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிறது. ஈழ இன்னும் சொல்ல போனா ஈழத்தமிழனுக்கு வந்து குடியுரிமையே இல்லைன்னு சொல்லக்கூடிய பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிறது. வன்னியர் சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மீத்தேனை காப்பாத்துது இது என்னது, மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை வந்து நாங்கள் வேணான்னு சொல்றோம் எதுக்குறோன்னு சொல்லிட்டு அது வேணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிக்கிற பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிறது. புரியுதானே? அடுத்ததுன்னு மக்களுடைய மக்களை பாதிக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சிமெண்ட் ஃபேக்டரி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இணக்கமா இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்களுக்கு வச்சு ஒரு 5% ஓட்டு இருக்குது, அது ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இவ்வளவு விமர்சனங்களுக்கு தாண்டியும் இந்த முறை இந்த கட்சியில கூட்டணி வைப்பாரு, அடுத்த முறை அந்த கட்சி கூட்டணி வைப்பாரு, திராவிட கட்சியோட வந்து இது மாதிரி வானுள்ள வரையும் பூமி உள்ள வரையும் கூட்டணியே கிடையாது அப்படிம்பாரு, அதெல்லாம் விமர்சனங்கள், பொதுவான விமர்சனம். அதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு 5% ஓட்டு இருக்குது, அதுலயும் மன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் 10%, 15% வரைக்கும் ஓட்டு இருக்குது. இப்ப அது வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு கூட போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்குது. டெல்லிக்கு போய் பேசிட்டு வந்தாரு, அண்ணாமலை போய் பேசினாரு, திருதுப்புன்னு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குல்ல. அதிமுக பேசிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே, எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அதிமுக கூட்டணி வச்சா வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, 2020 தேர்தலில், 26 தேர்தலில் கூட இன்னும் அது கூடுதலான ஒரு பலன் தரும் அப்படின்லாம் வந்து சொல்லும்போது அதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் பிஜேபி கூட பேசுறே என்ன காரணம்? அருமையான கேள்வி, சொல்லட்டுமாண்ண, ஒரே வரையில் சொல்றேன்னு, அமைச்சர் பதவி ஜெயிக்காம அமைச்சர் பதவி, எப்படி ஜெயிக்காம அமைச்சர் பதவினா, பாஜக கூட கூட்டணி வச்சா இந்த எலெக்ஷன்ல பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கி அமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவு இந்த அன்புமணிக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும் பொழுது, இதெல்லாம் நமக்கு வந்து அங்க உள்ளவங்க சொன்னதுதான், எடப்பாடியும் பயந்துடறானுங்க, என்னடா சொத்துல பாதி கேக்குறானுங்க, அவ்வளவு கேக்குறாங்களா, எடப்பாடியும் பயந்துடறான், என்னடா அவனுக்கு சொத்துல பாதி கேக்குறானுங்க. அந்த பக்கம் எடப்பாடி ஜர்க்கு, இவங்க கேக்குற அமௌண்ட்ட தர தயாரா இல்ல. எப்பா நான் பட்டாலும் பரவாயில்ல, நான் தனியாவே நின்று பட்டிக்கிறேன். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 1% வந்து 100 கோடி இல்ல, அதானே இல்ல, அவங்க 5% இருக்குது, 500 கோடி உத்தரவாதம் தானே, அது தெரியுதுன்னு. ஆனா அதிகமா கேக்குறாங்க, அதிகமா அதிகமா சொத்துலேயே பாத்து கேக்குறாங்களா,
எப்படியா இருந்தாலும் வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி நம்ம கண்டிப்பா தோக்க தான் போறோம், என்ன கொஞ்சம் வந்து வாக்கு சதவீதத்தை வந்து கொஞ்சம் உயர்த்தி கொண்டால் 2026 உதவும். கொஞ்சம் நம்ம அதாவது நம்ம வந்து உயர்த்தி காமிக்கலாமே ஒழிய மற்றபடி இதுல பெரிய பிரயோஜனம் இல்லை. அதுக்கு உனக்கு சொத்த பாதி எழுதி கேட்கறானுங்களா, எப்படா கொடுக்கறதுன்னு இவரு பக்கம் பேச்சு. உடனே இவங்க அப்பா என்ன பண்ற, ராமதாஸ் எப்பா நான் இங்க போய் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ற அங்க போய் பேசு அப்படிங்கிறப்ப, இப்ப அன்புமணி என்ன பண்றாருன்னா, நைட்டு ஒரு 9:30 இருக்கும், ராமதாஸோடைய மக வீடு இருக்குண்ணா இதுல இது ஆழ்வார்பட்டியில, அந்த சமயத்துல ரகசியமா அண்ணாமலைக்கு வந்து தகவலை கொடுத்து போய் போய் பார்த்தாங்க, சந்திச்சாங்க, பேசினாங்க. ஆமா, அதெல்லாம் வரல, அன்னைக்கு நைட்டே நியூஸ் வந்துச்சு. ஒத்து வரல, வரலங்கவும் அன்புமணி கிளம்பி, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா, நான் அப்பயே பிடிச்சி கட்சி நடத்திட்டு இருக்கேன், அண்ணாமலைலாம் எனக்கு என்ன வந்து சீட்டு கொடுக்கணும், அண்ணாமலைலாம் சீட்டு கொடுத்துதான் நான் வந்து வாங்கணும்னு இருக்கா, என் லெவலுக்கு அண்ணாமலைட்டெல்லாம் நான் கொஞ்சம் கூட்டணி பேச மாட்டேன், நான் டெல்லிக்கு போறேன்னு கிளம்பி டெல்லி ஓடினாரு. டெல்லியில போன வேகத்துக்குன்னா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்க போயிட்டு எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி ஒன்று கொடுங்க, அமைச்சரவையில ஒரு இது கொடுங்க, சீட்டு ஒண்ணு கொடுங்க, மருத்துவத்துறையை வந்து கொடுத்துருங்க, ஏதோ ஒண்ணு கேட்க. அவங்க இருந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்டஃப் இருக்கு, அமைச்சர் லெவலுக்கு வந்து கேக்குறீங்க, உங்களை நம்பிலாம் நாங்க கிடையாது. பாஜக சொன்ன வார்த்தை, டெல்லி ஆபீஸ்ல நமக்கு சொன்ன வார்த்தை, உங்களை நம்பிலாம் நாங்க கிடையாது. உங்க கூட்டணி பேச்சு வார்த்தைலாம் நீங்க அங்க வந்து எங்காலங்க இருக்காங்கல்ல, ஸ்டேட்டுக்குன்னு இருக்காங்கல்ல, நாங்க அதற்கு வந்து இங்க இருந்து நாங்க வந்து சில பொறுப்பாளர்களை போட்டு அமைச்சு வச்சிருக்கோம்ல, நீங்க அவங்கள்ட்ட பேசணும், எங்கள்கிட்ட வந்து நேரா பேசுறீங்க, பாஜக டெல்லியில சொன்னது பாஜக காரங்க டெல்லியில சொன்னது, இவங்க கல்ட்ர கல்ட்டுக்கு இவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு வேணுமா, அது மட்டும் இல்லாம அமைச்சரவையில ஒரு இடம் வேணுமா அப்படின்னு சொல்லி இதா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அன்புமணியை விரட்டி விட்டதாக டெல்லி வட்டாரம் நம்ம கிட்ட சொன்னாங்க, சோர்ஸ் சொன்னாங்க. இதுக்கு 2016 சொன்னாங்க, இனிமே யாருக்கிட்டையும் கூட்டணி கிடையாது, நின்னா நம்ம வந்து தனிச்சு நீக்கணும், முதல்வர் வேட்பாளர் வந்து அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, 90% பாஜக கூட பாமக கூட்டணி சேருதுங்க, நீங்க பண்றத பண்ணுங்கச்சி, நாங்க எங்க வாய்க்கு நாங்க அங்க வந்து எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நாங்க சும்மா மக்கள்கிட்ட நாங்க சும்மா நாங்க கத்துவோம், நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கச்சி அப்படிங்கிற போர்வையில தான் இருக்கும். இந்த அமைதிப்படையில சொல்ற மாதிரி, ஐயோ ஐயோ விட்டுருங்க வேண்டாம்னு நான் கத்துவேன் கதறுவேன், அதெல்லாம் பொய். ஆமா, அப்படி உண்மையாலுமே நீங்க போராடக்கூடியவர்களாக இருந்தால், போராடணுங்கிற எண்ணம் இருந்தால், பாஜக கூட நீங்க எப்படி கூட்டணிக்கு போக முடியும்? இதை நான் வன்முறையை தூண்டதுக்காக சொல்லல, இறுதியா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், வன்முறை தூண்டதுக்காக சொல்லல, இந்த வன்னியர் மக்களுக்குன்னு சொல்கிறாங்கல்ல, என்னை கேட்டால் அதுவே தப்புமை, என்னை கேட்டால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்காக நாங்கள் இருக்குன்னு சொல்கிறது தான் சரியான வாதம்னு நான் சொல்லுவேன். மீன் சுருட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வன்னியர் மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தேவர் மக்களுக்கும் சண்டை வருது, ஒரு வந்து பெரிய பிரச்சனை வருது. அவங்க பார்த்தீங்கன்னா 15 கிராமங்கள் அதிகமாக இருக்காங்க, 90களில் பிரச்சனை நடந்தது. ஆமாம், அதாவதுன்னா 90கள் அதாவதுன்னா 90களினுடைய இறுதி பகுதியில் நடக்குது, 96-97 போல நடக்குது. அப்போ வன்னியர்களுடைய உடைமைகள்லாம் போட்டு கொளுத்துறாங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடக்குது, வன்னியர்கள் அதிக இடத்துல வந்து பாதிப்படைகிறாங்க. திரும்ப போய் நான் தேவர் மக்களை வெட்டுங்கன்னு நான் சொல்லலை, ஏன்னா வன்முறையை தோன்றது நம்ம வேலை கிடையாது, அது வந்து சரியான செயலும் அல்ல. ஒரு பாமக அந்த வன்னியர் மக்களுக்கான கட்சின்னு சொல்லக்கூடிய பாமக அந்த இடத்துல நின்று அந்த சண்டையை வந்து சமாதானப்படுத்திருக்கலாமே, அங்க ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று மக்களை பாதுகாத்துருக்கலாமே. வன்னியர் அதாவது இன்னும் சொல்ல போனா வன்னியர்கள் பெருமளவுல வந்து பாதிக்கப்பட்டாங்களே, பாதுகாக்க வரவே இல்லை, வரவே இல்லை பாமக. நான் சொல்றது ரெண்டு பேத்து மக்கள்கிட்டயுமே பேசி புரிதலை ஏற்படுத்தி பண்ண வேண்டிய விஷயம் அது. ஆனா நீங்க அந்த சமுதாயத்துக்கான மக்கள்னு சொல்றீங்களா, அப்ப அந்த சமுதாயத்து மக்களை காப்பாற்ற வேண்டியதாரு, அந்த வன்னியர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியதாரு, அவ்வளவுதான விஷயம். இவங்க அரசியல் அவ்வளவுதான். நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம், உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும், கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி அண்ணா, ரொம்ப நன்றிங்க. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம், நன்றி.